வால்பாறை சாலக்குடி ரோட்டில் தும்பிக்கை இல்லாமல் நடமாடும் குட்டி யானை குறித்து கேரள வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள அதிரப்பள்ளி வனப்பகுதியில் தும்பிக்கை இல்லாமல் குட்டி யானை ஒன்று தாய் யானையின் அரவணைப்பில் சுற்றி வருகிறது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் சாலக்குடி வால்பாறை ரோட்டில் யானைகள் தனித்தனி கூட்டமாக முகாமிட்டுள்ளன. இந்த வழித்தடத்தில் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணியர் அதிக அளவில் செல்கின்றனர். இந்நிலையில் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அருகே உள்ள எண்ணப்பனை எஸ்டேட் பகுதியில் 2 நாட்களாக குட்டியுடன் கூடிய 5 காட்டு யானைகள் சுற்றி திரிந்துள்ளன. இந்த வழித்தடத்தில் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணியர் அதிக அளவில் செல்கின்றனர். இந்நிலையில் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அருகே வனப்பகுதியில் 1 குட்டியுடன் 5 யானைகள் முகாமிட்டுள்ளன. இந்த கூட்டத்தில் தாய் யானையுடன் தும்பிக்கையின்றி குட்டி யானை ஒன்று உலா வருவதை சிலேஷ் சந்திரதா என்பவர் படம் பிடித்துள்ளார். தும்பிக்கை இல்லாத குட்டி யானையின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து கேரள வனத்துறையினர் கூறுகையில், குட்டி யானைக்கு பிறவியிலேயே தும்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது பிற வன விலங்குகள் தாக்கியதில் தும்பிக்கையை இழந்திருக்கலாம். ஆனால் குட்டி யானை ஆரோக்கியத்துடன் தாய் யானையுடன் உலா வருகிறது. அந்த யானையின் நடமாட்டம் குறித்து கண்காணித்து வருகிறோம் என்றனர். தும்பிக்கை இல்லாமல் சுற்றி வரும் யானையை பிடித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வால்பாறை சாலக்குடி ரோட்டில் தும்பிக்கை இல்லாமல் நடமாடும் குட்டி யானை குறித்து கேரள வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள அதிரப்பள்ளி வனப்பகுதியில் தும்பிக்கை இல்லாமல் குட்டி யானை ஒன்று தாய் யானையின் அரவணைப்பில் சுற்றி வருகிறது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் சாலக்குடி வால்பாறை ரோட்டில் யானைகள் தனித்தனி கூட்டமாக முகாமிட்டுள்ளன. இந்த வழித்தடத்தில் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணியர் அதிக அளவில் செல்கின்றனர். இந்நிலையில் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அருகே உள்ள எண்ணப்பனை எஸ்டேட் பகுதியில் 2 நாட்களாக குட்டியுடன் கூடிய 5 காட்டு யானைகள் சுற்றி திரிந்துள்ளன. இந்த வழித்தடத்தில் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணியர் அதிக அளவில் செல்கின்றனர். இந்நிலையில் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அருகே வனப்பகுதியில் 1 குட்டியுடன் 5 யானைகள் முகாமிட்டுள்ளன. இந்த கூட்டத்தில் தாய் யானையுடன் தும்பிக்கையின்றி குட்டி யானை ஒன்று உலா வருவதை சிலேஷ் சந்திரதா என்பவர் படம் பிடித்துள்ளார். தும்பிக்கை இல்லாத குட்டி யானையின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து கேரள வனத்துறையினர் கூறுகையில், குட்டி யானைக்கு பிறவியிலேயே தும்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது பிற வன விலங்குகள் தாக்கியதில் தும்பிக்கையை இழந்திருக்கலாம். ஆனால் குட்டி யானை ஆரோக்கியத்துடன் தாய் யானையுடன் உலா வருகிறது. அந்த யானையின் நடமாட்டம் குறித்து கண்காணித்து வருகிறோம் என்றனர். தும்பிக்கை இல்லாமல் சுற்றி வரும் யானையை பிடித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.